ஃபாலோனி ஸ்பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டனி. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரிலீஸ் ஆன பட்டாசு ட்ரெய்லர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். ட்ரெய்லர் நல்லாவே இருக்குது. இந்த ட்ரெய்லரில் நீங்கள் கவனிக்க மறந்த சில இன்ட்டுகள், அதை இந்த இன்ட்டு மூலிமா இந்த கதைக்களை எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ட்ரெய்லர் பிரேக்டவுன் பார்க்கலாம். ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட் பார்த்தீங்கன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வருது. அந்த டைட்டில் கார்டு, அந்த கலர், பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விஸ்வாஸ்படுற ட்ரெய்லர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ சேம் ப்ரொடக்ஷன் தான், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் விஸ்வாசம் பண்ணியிருந்தாங்க, பட்டாசுக்கு அவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் காட்டுறாங்க 0.02 செகண்ட்ஸில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதி ஒட்டி ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டு ஒரு வெள்ளை வேட்டி கட்டினு வெள்ளை பனியும் போட்டுருன்னு ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் யார் கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தனுஷை கொடுக்குறாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு கிராமத்தில் வந்துட்டு தனுஷ் இருக்கிறாரு. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பயிற்சி, அதாவது அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு ஏதோ ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு கலையாக இருக்கலாம். அடுத்து 0.04 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்துட்டு காலை மட்டும் காட்டுறாங்க, அவரு வந்துட்டு சண்டை போடுற மாதிரி. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் நின்று இருக்கிறாங்க, அதாவது அந்த ஊர் மக்களும் ஃபாரினர்ஸ் நின்று இருக்கிறாங்க. ட்ரெய்லரில் 5th செகண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டாச்சு காட்டுறாங்க. அந்த ஸ்டாச்சுக்கில் பார்த்தீங்கன்னா அடிமுறை ஆட்ட சாலைன்னு இருக்குது. அடிமுறை ஆட்ட சாலைன்றது ஒரு விளையாட்டு, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் விளையாடுற ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டு எப்படின்னா அது கைகளாலும் காலைகளாலும் தாக்கி ஒரு நாக் அவுட் பண்ணுற கேம் தான் அது. ஸோ அந்த கேமை தான் தனுஷ் வந்துட்டு, அதாவது அந்த விளையாட்டு, இது வந்து வீர விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த விளையாட்டு வந்து தனுஷ் வந்து அந்த ஊரில் இருக்க இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கத்துறாரு. ஸோ அந்த இடத்துல தனுஷ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விளையாட்டு வீரர், அதாவது வீரமான விளையாட்டு வீரர்னா இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ரெய்லரோட 11th செகண்டில் பார்த்தீங்கன்னா அடிமுறை ஆட்டசாலையில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஃபைட் பண்ணியிருக்காங்க, அதாவது அங்கே இருக்கிற அந்த கலையை கற்றுன இருக்கிற அவங்க வந்துட்டு ஒரு போட்டி நடக்கிற மாதிரியும், அந்த போட்டியை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக மீடியாக்கள் வந்துருக்குறாங்க. சில 4-5 பேர் வந்துட்டு என்னென்ன கேமரா வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு, அதாவது இந்த கேரளாவில் பயன்படுத்துகிற மேலே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு மியூசிக் வச்சுருக்காங்க. ஸோ அதனால இந்த கதைகள் நடக்கிறவங்க தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் இடிப்பட்ட ஒரு கிராமமாக தான் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ரெய்லரோடைய 12th செகண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிங்கிள் ஃப்ரேம் வச்சிருக்காங்க. அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்துட்டு கற்றுட்டுருக்கான், அதாவது ஏதோ ஒன்று, அதாவது பல்ட்டி அடிச்சிருக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கும் அந்த சின்ன பையன் ஆடுறது, அதாவது கற்றுட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடிமுறை கலையை வந்துட்டு அந்த சின்ன பையன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிங்கிளாக காட்டிருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணி ட்ரெய்லர்லேயே இந்த ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கிறதுல கண்டிப்பாக இந்த சின்ன பையன் வந்து தனுஷோட பையனாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ரெய்லரோட 18th செகண்ட் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் மலையாடுற மாதிரி காட்டுறாங்க ஷார்ட்ஸ். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க, அதாவது ஆடியன்ஸ் மாதிரி நின்றுருக்காங்க. ஸோ தனுஷ் வந்துட்டு இந்த அடிமுறை ஆட்டக்கலையை வந்துட்டு இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற ஆண்களுக்கு பெண்களுக்கு சொல்லி தர்றாங்க. அவர் கண்டிப்பாக இந்த கலையில் வந்துட்டு வல்லுநராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தனுஷ் கூட ஒருத்தங்க சண்டை போடுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வில்லன் யாருன்றது ரிவீல் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ட்ரெய்லரோட 20th செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதாநாயகியாக கட்டுறாங்க, அதாவது இந்த கிராமத்தில் இருக்க தனுஷ் கதாநாயகியாக இருந்தாங்க ஸ்னேகா. ஸோ அந்த ஸ்னேகா வந்துட்டு ஒரு குட்டி பையன் வச்சிருக்காங்க. அப்போயும் ஒரு சிங்கிள் ஃப்ரேம் வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு இந்த அடிமுறை ஆட்டைகளை வந்துட்டு கற்றுக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த பையன் தான் ஸ்னேகா கையை பிடிச்சிருக்காங்க. ஸோ இவன் தான் தனுஷ், அதாவது 2nd தனுஷாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ரெய்லரோட 21st செகண்ட் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற முக்கிய நபரில் கட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாசர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் குழந்தை இருக்கிறாங்க, பின்னாடி வந்து நிறைய கூட்டங்கள் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு சாங்கோட இன்ட்ரடக்ஷனாக இருக்கலாம், அதாவது அந்த அடிமுறை ஆட்டைகளை சொல்லித்தந்த ஒரு முன்னோடிக்கான சிலை வச்சுருந்தாங்களே, அந்த சிலைக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வழிபடுற மாதிரி ஒரு காட்சியாக கூட இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரெய்லரோட 23rd செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு சண்டை நடக்குது, அதாவது வேறு காலை மட்டும் காட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காலை பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு சண்டையை கற்றுக்கிறாங்க, அதாவது இந்த அடிமுறை கலை கற்றுக்கிறவங்க எல்லாமே வெடி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபாரினர் கூட இருக்காங்க. ஸோ இந்த சண்டை யாருக்கு நடக்குதுன்னா அந்த கலை அடிமுறை கலையை கற்றுக்கிற ஒருத்தவங்களுக்கும் அதாவது பாக்ஸிங் கிக் பாக்ஸிங் கற்றுக்கிற ஒருத்தவங்களுக்கும் இடையான ஒரு சண்டை மாதிரி தான் நடக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த கிராமத்துக்கு எப்படி கிக் பாக்ஸிங் இருந்துச்சு, ஸோ இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க கிக் பாக்ஸ் படிக்கிறாங்க, இந்த கிராமத்தில் இருக்கிற ஆரம்பத்துலேருந்து ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கிற அடிமுறை கலை மட்டும் தான் கற்றுருக்காங்க. அப்போ இந்த கிக் பாக்ஸிங் இந்த ட்ராக் பேண்ட் போட்டிருக்காங்க, டிஷர்ட் போட்டிருக்காங்க, கையில் க்ளோஸ் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க தான் வில்லனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரெய்லரோட 24th செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் கிக் பாக்ஸிங் ஆகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அடிமுறை கலையும் கிக் பாக்ஸிங் சண்டை போடுற மாதிரி காமிச்சாங்க, அதை அந்த கிராமத்தை மட்டும் காமிச்சாங்க. இப்போ தான் வந்துட்டு ஆக்சுவல் கிக் பாக்ஸிங் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த கிக் பாக்ஸிங் அதுக்கப்புறம் இவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா 25th செகண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டோர் ஸ்டேடியம் காட்டுறாங்க, அதாவது இது தாய்லாண்டில் பேங்காக் இருக்கிற ஒரு கிக் பாக்ஸிங்கோட ஸ்டேடியம். ஸோ இந்த அடிமுறை கலைக்கும் இந்த கிக் பாக்ஸிங்கும் கண்டிப்பாக கனெக்ஷன் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரெய்லரோட 27th செகண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அந்த கிக் பாக்ஸிங் ரிங்குள்ள சண்டை போடுறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன வாய்ஸ் ஓவர் டைலாக் வரும்னா கிக் பாக்ஸிங் தான் இருக்கிறதுல நம்பர் ஒன் கேம் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் தனுஷ் வந்துட்டு அடிமுறை கலையை வந்துட்டு அந்த ஒரு கிராமத்தில் சொல்லி கொடுக்குறாங்க, இங்கே வந்துட்டு கிக் பாக்ஸிங் நம்பர் ஒன் சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த கிராமத்துலேருந்து வந்தவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
ட்ரெய்லர் 28 seconds பார்த்தீங்கன்னா சென்னை கன்வென்ஷன் சென்டரில் கிக் பாக்ஸிங் நடக்குது. அதாவது தாய்லாண்டில் இருக்கிற கிக் பாக்ஸும் அதுக்கப்புறம் அடிமுறை கலை கற்றுக்கிட்டு தனுஷும் இந்த இடத்துல சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரெய்லரோட 30 seconds பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்துட்டு ரிங்குக்குள்ளே வந்துட்டு வெறித்தனமாக சண்டை போட்டுருக்காங்க, அதாவது தனியாக வந்துட்டு பயிற்சி எடுத்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்துட்டு ஒருத்தன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து யாருமே என் பையன் கூட சண்டை போடுற தகுதி இல்லாத பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பையனுக்கும் அதாவது ஊரில் அடிமுறை கலையை கற்றுக் கொடுத்த தனுஷுடைய பையன் அது குட்டி பையனுக்கும் இந்த படத்தில் வந்து சண்டையில் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ரெய்லரோட 33 seconds பார்த்தீங்கன்னா தனுஷ் இன்னொரு தனுஷை காட்டுறாங்க. இந்த தனுஷ் தான் ரொம்ப எங்கே இருக்கிறது ஸ்டைலாக இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த கிராமத்தில் இருந்து அது அப்பா தனுஷோட குட்டி பைய தனுஷாக தான் இந்த தனுஷ் இருக்க சான்ஸ் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போனேன் இந்த தனுஷ் இன்ட்ரடியூஷன் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் பார்க்குறேன்னா ஒரு சாமோடைய லொக்கேஷனாக தான் இருக்குது. இந்த சாமில் தனுஷ் வந்துட்டு இப்படி விரல் காட்டுவார், இந்த விரலில் திடீர்னு ஒரு ரிங்கு வந்து மாட்டுது. இந்த ரிங்குக்கும் எனக்கும் சம்மந்தம் தனுஷ் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு இந்த 33 seconds வர ட்ரெய்லரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 41 seconds பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வந்து ஒரு லேடி எடுக்கிறாங்க. ஸோ இந்த லேடி யாருமே பிள்ளராக இருக்குது, ஸோ அதனால் இந்த லேடியாக இருந்தது. ஆனால் இந்த ரிங்குக்கும் தனுஷ்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த ரிங்கு மூலியமாக அப்பாவோட தனுஷ் வந்து ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக் வர சான்ஸ் இருக்குது. ட்ரெய்லரோட 42 seconds பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இடத்துல வந்து தனுஷ் வந்துட்டு ஒரு கிக் பாக்ஸராகவே இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு பாக்ஸிங் பற்றி என்னென்ன தெரியல, ஒரு க்ளவுஸ்லாம் மாட்டினா அங்கே இருக்கிற ஒரு கபோர்டு வந்து கிளாஸை வந்துட்டு உடைக்கிறார். அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா கப்புங்களாக இருக்குது, நிறையா அவார்ட்ஸ் அதாவது எல்லாமே இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே தனுஷ் வந்து திருடிட்டு போயிட்டு விற்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த காளியங்கடல போகிறாரு, அந்த காளியங்கடல மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருட்டு பொருள் வாங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரோட 44 seconds பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்துட்டு ஒரு பொண்ணுடைய வந்துட்டு பேக்கை கொடுக்குற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது தனுஷ் இந்த கேரக்டர் அதாவது பையன் தனுஷ் வந்துட்டு ஒரு திருடனாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் அந்த பேக் திருடுற பொண்ணு தான் இந்த படத்தோட ஹீரோயின், அது செகண்ட் தனுஷோட பேரு. ட்ரெய்லரோட 54 seconds பார்த்தீங்கன்னா தனுஷ் ஹீரோயின் அதாவது மகன் தனுஷ் ஹீரோயின், அதுக்கப்புறம் பக்கத்தில் ரெண்டு போலீஸ் நிற்கிறாங்க. ஸோ தனுஷ் வந்து கண்டிப்பாக சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணுறது, மகன் தனுஷ் வந்துட்டு சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணுறவங்க தான் இந்த படத்தில் இருக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ரெய்லரோட 1.1 minutes பார்த்தீங்கன்னா சினேகவை திரும்ப காட்டுறாங்க. அதாவது ஆரம்பத்தில் காமிச்சு கிராமத்தில் காமிச்ச சினேகாவை இங்கே காட்டுறாங்க. இங்கே பார்க்குற சினேகா வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணில் ஒரு வெறித்தனம் இருக்குது, அதாவது அவங்க கண்ணில் வந்துட்டு ஒரு பழிவாங்கன எண்ணம் தோணும் என்ன தெரியுது. ப்ளஸ் அவங்க கையில் பார்த்தீங்கன்னா பிளராக இருக்கிறது ஒரு கன்று மாதிரி இருக்குது. ஸோ அந்த கன்று மூலிமா அவங்க ஃபயர் பண்ணுறாங்க ஒரு இடத்துல, அந்த ஃபயர் பண்ணுற இடத்துல வந்து தனுஷ் அவங்க ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக தனுஷ்க்கும் ஸ்னேகாக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் தெரியுது. அதாவது அந்த கிராமத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த கிராமத்து பிரச்சனையிலேருந்து ஸ்னேகா தனுஷ் அதாவது அப்பா தனுஷ் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்னேகா வந்துட்டு அங்கேருந்து பிரிஞ்சு போயிருக்கலாம், இந்த தனுஷ் பிரிஞ்சு போயிருக்கலாம், அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் 3 திசையில் இருக்கிறாங்க. அந்த ரிங்கு அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லர் அந்த ரிங்கு வச்சு இவங்க எல்லாரும் இந்த ஸ்னேகாவும் இந்த மகன் தனுஷை செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1.4 minutes பார்த்தீங்கன்னா அந்த அடிமுறை ஆட்ட சிலை வந்து 10 எரியுது, அதை டாப்பாங்க காட்டுறாங்க. மொத்தமாக அந்த பகுதியில் வந்து எரியுது. ப்ளஸ் அங்கே இருக்கிற தனுஷ் வந்துட்டு அதாவது அங்கே அப்பா தனுஷ் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற அந்த சின்ன பையன் குட்டி பையனை வந்து தூக்கிட்டு வர்றாரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பையனை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் தான் தனுஷ்கிட்ட இருக்குது. ஸோ தனுஷ் அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துலேருந்து உயிரோட தப்பிக்க வாய்ப்பு இல்லைன்னு மட்டும் தெரியுது. ட்ரெய்லரோட 1.9 minutes பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் காட்டுறாங்க. அந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வந்துட்டு வாழ் ஓட்டிருக்கிறாங்க. எல்லாமே மலையாளத்தில் இருக்குது. நான் அப்படியே சொன்ன மாதிரி இந்த கதைகள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கும் மலையாளத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இந்த பேப்பர் கட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்டுலாம் இந்த தாய்லாண்டில் இருக்கிற கிக் பாக்ஸருடைய ஃபோட்டோ இருக்குது. அந்த ஸோ இவங்களுக்கு ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கும் தனுஷுக்கும் பேங்காக்கில் இருக்கிற கிக் பாக்ஸுக்கும் நிறைய இந்த படத்தில் இருக்கிற இவங்களுக்குள்ள ஒரு கதை தான் இந்த படம் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1.11 minutes பார்த்தீங்கன்னா தனுஷும் அதாவது ட்ரெய்லர் காமிச்ச தாய்லாண்டில் இருக்கிற வில்லன் அதாவது கிக் பாக்ஸிங் வில்லன் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது இந்த லெக்கை மட்டும் காட்டியிருப்பாங்க, பின்னாடி ஊர் மக்கள் ஃபாரினர்ஸில். ஸோ அப்போ வந்துட்டு அதாவது இந்த கிராமத்துலேயே வந்து தனுஷும் இந்த வில்லனும் பழைய இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த தனுஷ் வந்துட்டு தமிழ் கலையான அடிமுறை ஆட்டைகளை வந்து தனுஷ் கையில் தான் அவர் வந்துட்டு அதாவது வில்லன் வந்துட்டு தாய்லாண்டில் இருக்கிற கிக் பாக்ஸ் வந்துட்டு அவர் இந்த கேரளாவை சேர்ந்த பகுதி சேர்ந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து கிக் பாக்ஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுவோம், இதனால் யார் வந்துட்டு பெரியார் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை ஏற்பட்டுருக்கலாம். இந்த சண்டையில் தனுஷ் அதாவது தனுஷ் வந்துட்டு வெற்றி பெறதால அடிமுறை கலை தான் வந்துட்டு முக்கியத்துவம் இருக்கும், முக்கியத்துவம் கொடுத்ததால அவர் பேசுறதால அவர் வந்துட்டு அந்த கலை கொடுத்து அதாவது அந்த பயிற்சி கொடுத்து அவர் வந்து எரிச்சு தனுஷை சாவடிச்சுட்டு இங்கேருந்து தாய்லாண்டுக்கு போயிட்டாங்க. பெரியால இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1.14 minutes பார்த்தீங்கன்னா வில்லனை காட்டுறாங்க. அதாவது தாய்லாண்டில் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு கிக் பாக்ஸராக இருக்கிற அதை சாம்பியன் வந்துட்டு காட்டுறாங்க.
அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசியிருக்காங்க யாருன்னா, யார் அவங்க அமுஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய கணக்கு படினு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லரில் வந்துட்டு அதாவது சென்னைக்கு வந்திருக்கிற இந்த வில்லனுடைய பையன் வந்துட்டு கண்டிப்பாக தனுஷ் வந்து ஸ்டோரி தெரிஞ்சு கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை நடந்திருக்கும். ட்ரெய்லரோட 1.15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்துட்டு ஒரு ஆல்பம் பார்த்துன்னு இருக்கிறது. அந்த ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பியனாக இருக்கிற தாய்லாண்டில் இருக்கிற சாம்பியனாக ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்கிற வில்லனுடைய ஆல்பம் தான் அது. அவர் வந்துட்டு சின்ன வயசில் அதை லோக்கலில் வந்துட்டு ஜெயிச்ச அந்த ஒரு ஃபோட்டோஸ் தான் அந்த ஆல்பத்தில் இருக்குது. ஸோ தனுஷும் வில்லன் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பாக இருக்குது. ரெண்டு பேருமே கலை ஒன்று தான், ஆனால் வந்துட்டு அதனுடைய பிளாட்ஃபார்ம் வேறு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்கும்போது வில்லன் ஃப்ரெண்டே வந்துட்டு தனுஷை சாவடிச்சுட்டு இங்கிருந்து தப்பி ஓடி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ட்ரெய்லரோட 1.22 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு தனுஷ் வந்துட்டு யாரை தொடுத்திட்டு வராங்க. அங்கே வந்துட்டு பயந்து போன தனுஷ் வந்துட்டு கையில் அதை ஆக்ஷன் பண்ணுறது. ஆனால் அந்த ஆக்ஷனுக்கு வந்துட்டு அவங்க அப்பா பண்ண அடிமுறை கலைக்கு ஒத்து போகுது. ஸோ பிளட்டில் அதாவது இவருக்கு வந்துட்டு பிறப்பிலே வந்துட்டு இவருக்கு அந்த கலையும் அந்த கலை வந்துட்டு அவர் உடம்புல இருக்கிறதா வந்துட்டு இந்த ஷார்ட்டில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இவர் வந்து அடிமுறை கலை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இவருக்கு வந்துட்டு பிறப்பிலே வந்துட்டு அந்த கலை இவருக்குள்ளே இருக்குது அப்படின்றது தெளிவுபடுத்துது. 1.26 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்துட்டு ஒருத்தங்கிட்ட அடிமையிட்டிருக்காங்க, அதாவது வில்லன்கிட்ட அடிமையிட்டிருக்காங்க. ஸோ தன்னுடைய அப்பா வந்துட்டு படி அந்த அப்பா வந்துட்டு கொலை செஞ்சப்பட்ட கதை கேட்டது அப்புறம் தனுஷ் வந்துட்டு நேராக போய் சந்திக்கிறாரோ இல்லை கேட்க போகிறாரோ அந்த இடத்துல வந்துட்டு சண்டை அது சண்டை இடத்துல வந்துட்டு அடித்து விரட்டப்படுற அடிச்சு தனுஷ் வந்துட்டு அடித்து விரட்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 1.29 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்துட்டு ஏதோ தப்பு செஞ்சுட்டு ஓடுறாரு. அதாவது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தனுஷ் வந்துட்டு இந்த அது சின்ன அதாவது சின்ன தனுஷ் அதாவது மகன் தனுஷ் வந்து சின்ன சின்ன திருட்டு வேலை செய்கிறது அதாவது இந்த இந்த ட்ரெய்லரில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ரோட்டில் கூட வந்துட்டு அங்கேருந்து கூட்டமாக இருக்கும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி ஷார்ட்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தனுஷ்க்கும் அடிமறை கலைக்கும் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து எந்த ஒரு கனெக்ஷன் இருக்காது. அதுக்கப்புறமா தன்னுடைய அப்பா வந்துட்டு கொலைப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து அடிமுறை கலைனா என்ன தனக்குள்ள அந்த கலை இருக்கிறத வச்சு இந்த படத்தில் வந்து ஃபைட் பேக் பண்ணுறதுக்கான கதை கலமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 1.31 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்துட்டு தனுஷ்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அதாவது என்ன தம்பி முதுகு பின்னாடி வந்து தாக்குறது அடிமுறை கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வில்லனுக்கு தனுஷ் யாருங்கிறது அது தான் அழிக்கப்பட்ட பையனுடைய தான் அழிக்கப்பட்ட தன் நண்பனாக இருக்கலாம் இல்லை அது தான் அழிக்கப்பட்ட நபருடைய பையன் தான் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அடிமுறை கலை வந்து தாக்க வந்திருக்கு தனுஷ் வந்து தாக்க போயிருக்கலாம். அப்போ வந்துட்டு வில்லன் அடிமை பண்ணது முதுகு பின்னாடி வந்து தாக்குறது அடிமுறை கலை அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த கதை இந்த இடத்துல சீன் இருக்குது. அடுத்த 1.33 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தனுஷுடைய அந்த பயிற்சி கூட வந்துட்டு அந்த அடிமுறை கலை கூட வந்துட்டு அழிக்கப்படுற அந்த கொடி ஏறியது வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவும் அப்பா தனுஷ் வந்துட்டு சின்ன தனுஷ் வந்துட்டு சின்ன வயசுல அந்த பயிற்சி தராங்க அடிமுறை கலையை பற்றி. அதுக்கப்புறம் அர்ஷர் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து தனியாக வந்துட்டு அந்த ரிங்குக்குள்ளே வந்துட்டு சண்டை போட்டுருக்கிறார். அது வந்துட்டு கிராமத்துல இருந்து அதாவது தனுஷ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு நபரால் தனுஷ் யாரும் தெரியப்பட்டிருக்கலாம். அவர் வந்துட்டு பார்க்குறாரு அந்த தனுஷ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறத. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வருது. அந்த டைலாக் என்னன்னா பேருக்கு பின்னாடி அப்பா பேரை அப்பா பேரை போட்டு போட்டுக்கிறது மட்டும் பெருமை இல்லைடா அப்பா பேரை காப்பாற்றுற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வருது. கண்டிப்பாக இந்த டைலாக் யாரை சொல்கிறதுனா சின்ன அதன் மகன் தனுஷ் வந்துட்டு வில்லனுடைய பையன்கிட்ட வந்துட்டு சண்டை போடுறப்ப இந்த டைலாக் சொல்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறப்போ அதாவது அப்பா தனுஷ்க்கும் அந்த வில்லனுக்கும் ஆல்ரெடி அந்த கிராமத்தில் ஒரு கனெக்ஷன் இருக்குது அதாவது ஃப்ரெண்டாக இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட வேறுபடனால தான் அந்த வில்லன் வந்துட்டு தனுஷ் அங்கே அழிச்சிட்டு வந்தார். ஸோ இப்போ இந்த இடத்துல சண்டை போடுறப்போ அதாவது ஆரம்பத்துலேருந்தே கிக் பாக்ஸிங் ட்ரெயின் பண்ணி வளர்த்த வில்லனுடைய பையனும் கிக் பாக்ஸிங் அதாவது அடிமுறை கலைனா வந்துட்டு தான் ரத்தத்தில் இருக்கான என்னென்ன தெரியாத ஒரு தனுஷ் வந்துட்டு இறுதியாக மோதிக்கிறப்போ இந்த டைலாக் டெலிவரி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷோட பேர் என்னன்னு கேட்குறாங்க ஒருத்தங்க. பேர் வந்துட்டு என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பட்டாசன் டைட்டில் வருது. ஸோ இந்த பொங்கலுக்கு வந்துட்டு பட்டாசு கண்டிப்பாக பயங்கரமாக வெடிக்கணும்னு தான் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கதை வந்துட்டு நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு கலையை பற்றின கதை. இதுக்கு முன்னாடி 7வது வரின்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது இங்கேருந்து சைனாக்கு போன ஒரு கலையை தான் இங்கே சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இந்த கதைகளையும் அமையறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு பட்டாசு பயங்கரமாக வெடிக்கணும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அத்துடன் உங்களிடம் நான் விடைபெறுதும் மலர்ந்தேன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபாலோ நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள்.